ஆண்டோட நாம மகிமைக்காக ஒன்று ராஜாக்கள் எழுதின புத்தகத்துல முதல் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துல இந்த மாதத்தினுடைய வாக்கு நான் முதல் பகுதியை பேசிட்டேன் ஏற்கனவே நான் முதல் பகுதி பேசிட்டேன் திரும்பவும் இருந்தாலும் இன்னைக்கு புதுசா வந்தவங்களுக்கு அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் என்ன பண்றேன் ஆண்டோட நாம மகிமைக்காக நீங்கள் அதை தெரிந்து கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன் பிரிமண கருத்துடைய பிள்ளைகளை நீ வா நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் நாளில் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தத்தை நீ வா நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன் முதல் ஆண்டு என்ன ஆ வா ஆலோசனை சொல்றேன்றாருன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னவா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டாம் வசனத்துல போதித்து வழி நடத்த வேண்டிய ஆலோசனை சொல்லுவேன் வான்றாரு ஆமாம் சொல்லுங்களேன் அலையிலோயா வழி நடத்தக்கூடிய ஆலோசனை உனக்கு நான் சொல்லுவேன் வாழ்ற நம்பர் ஒன் நம்பர் டூ அடுத்தது என்ன சொல்றாரு நீதிமொழிகள் பதினொன்னு பதினாலுல சொல்றாரு ஆலோசனை இல்லாத இடங்களில் என்ன பண்ணுவாங்களாம் விழுந்து போவார்கள் ஆலோசனை இல்லாத இடத்துல என்ன பண்ணுவாங்க விழுந்து போவார்கள் ஆலோசனை இருக்குமானால் அங்க சுகம் உண்டாகும் அமே சொல்லுங்களேன் அலையிலோயா ஆலோசனை இருக்குமானால் அங்க என்ன உண்டாகும் சுகம் உண்டாகும் அப்போ என்னென்ன ஆலோசனை இருக்குதான் சங்கீதம் முதல் வசனத்துல சங்கீதம் முதல் அதிகாரம் முதல் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது என்னவா துன்மார்க்குடைய ஆலோசனை அங்க என்ன ஆலோசனைக்குது துன்மார்க்கருடைய ஆலோசனை இன்னைக்கு நிறைய துன்மார்களுடைய ஆலோசனை உண்டு நிறைய துன்மார்க்கருடைய ஆலோசனை நிறைய துன்மார்க்கருடைய ஆலோசனைனால நிறைய ஜீவியம் கெட்டு போகுது நிறைய வாலிப பிள்ளைகள் கெட்டு போறாங்க நிறைய குடும்பங்களிலே கெட்டு போறாங்க நிறைய குடும்பங்களிலே பிரச்சனை உண்டாகுது நிறைய குடும்பத்தில் கழகம் உண்டாகுது சமாதானம் இல்லாம போகுது அப்போ துன்மார்களுடைய ஆலோசனை என்று வேதம் சொல்லுது நம்பர் ஒன் நம்பர் டூ ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல சொல்லுது ரகசியமான ஆலோசனை நிறைய பேர் ரகசியத்தை ரகசியமா பிளான் பண்றாங்க எந்த குடும்பத்தை அடிக்கலாம் யாரை அடிக்கலாம் யாரை என்ன பண்ணலாம் யாரை என்ன செய்யலாம்னு சொல்லி என்ன பண்றாங்க ரகசியமான ஆலோசனைக்கு உடன்படாதேன்னு அந்த வசனம் அழகாய் தெளிவுபடுத்துகிறது ரகசியமான ஆலோசனை மூன்றாவது நம்ம பார்க்கும் போது சங்கீத முப்பத்தி ஒண்ணு மூன்றுல நம்ம பார்க்கும் போது உனக்கு விரோதமாய் முடிவெடுக்கிற அல்லது உனக்கு விரோதமா பேசுற ஆலோசனை சொல்லுங்களேன் அலையிலோயா துன்மார்க்கரமான ஆலோசனை ரகசியமான ஆலோசனை உனக்கு விரோதமா பேசுற ஆலோசனை அலையலோயா உனக்கு விரோதமா பேசுற ஆலோசனை இப்போ நேரடியாக கர்த்துடைய வார்த்தைக்கு நம்ம போறோம் இப்போ கர்த்துடைய ஆலோசனை நம்மளுக்கு வேணும் சொல்லுங்க கர்த்துடைய ஆலோசனை இந்த மாதம் முழுவதும் நமக்கு என்ன ஆலோசனை வேணும் கர்த்துடைய ஆலோசனை வா வேணும் வாசிக்கலாம் சங்கீதம் எழுதின பதினாறாவது சங்கீதம் ஏழாம் வசனத்துல வாசிங்க மைக்கில் பதினாறாவது சங்கீதம் ஏழாம் வசனம் பதினாறாவது சங்கீதம் ஏழாம் வசனத்துல என்ன சொல்லுது எனக்கு ஆலோசனை எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் கர்த்தரை துதிப்பேன் சொல்லுங்களேன் அமே சொல்லுங்களேன் அலையிலோயா உனக்கு ஆலோசனை தந்த உனக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிற உன் ஆலோசனை தந்து உன்னை வழி நடத்தக்கூடிய தேவனாக கர்த்தர் சொல்லுகிறார் அவர் சொல்ற வார்த்தை அவர் சொல்ற வசனம் உன்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது பெரியமான கர்த்தனை பிள்ளையே ஜனமே தாவித சொல்றாரு எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரையை நான் துதிப்பேன் நாமே நிலையிலோயா அப்போ மனுஷன் சொல்ற ஆலோசனை நஷ்டத்துல முடியும் மனுஷன் கொடுக்கிற ஆலோசனை தோல்வியிலே முடியும் மனுஷன் கொடுக்கிற ஆலோசனை விபத்திலே முடியும் மனுஷனுக்கு கொடுக்கிற ஆலோசனை துக்கத்திலே முடியும் குழப்பத்துல முடியும் மன நிம்மதியை எடுக்கும் அல்லது குடும்பத்திலே சமாதானம் கெடுக்கும் ஆனா கர்த்தர் சொல்றாரு இந்த தாவிது அழகா சொல்றாரு எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன் அலையிலோயா நான் எனக்கு ஆலோசனை தந்த என் தேவனை நான் துதிப்பேன் அப்போ மனுஷனுடைய ஆலோசனைக்கும் கர்த்தருடைய ஆலோசனைக்கும் நிறைய இருக்கிறது மனுஷனுடைய ஆலோசனைக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைக்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்போ என்ன அப்போ தாவிது அதை அனுபவித்திருக்கிறார் தாவித அதை உணர்ந்திருக்கிறார் தாவித அதை சரியானபடி கைட் பண்ணிருக்கிறார் அதனாலதான் அவர் சொல்றாரு நான் கர்த்தரை துதிப்பேன் அலையிலோயா அப்ப பிரியமான கர்த்துடைய பிள்ளைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் கேட்க வேண்டியது பார்க்க வேண்டியது கர்த்தரை கர்த்தரை பார்த்து கேட்க வேண்டும் என்ன கேட்கணும் கர்த்தாவே எனக்கு நீங்க சொல்லுங்கப்பா அதுதான் ஏற்கனவே சொன்ன அவருடைய ஆலோசனை உனக்கு போதிக்கிற ஆலோசனை அவர் ஆலோசனை உன வழி நடத்தக்கூடிய ஆலோசனை சரியான பாதில சொல்றாரு வழிகளிலே நின்று எந்த வழியில நடக்க வேண்டும் என்று அந்த வழியில நீ உன் இளைப்பாறுதல் இழைப்பாறுதல் உண்டு எறையா சொல்றாரு எந்த வழி நல்ல வழி கேட்டு அந்த வழியில போனியானா அந்த வழி உனக்கு சமாதானத்தை கொடுக்கும் அந்த வழி உனக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கும் அந்த வழி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பிரிமண கத்துடைய பிள்ளையே தேவச்சனமே அப்போ ஆண்டவர் சொல்றாரு தாவிது சொன்னது போல எனக்கு ஆலோசனை தந்த என் தேவனை நான் துதிப்பேன் அப்போ ஆண்டவர் கூடிய ஆலோசனை என்ன வழி நடத்தக்கூடிய ஆலோசனை அவர் போதிக்கிற ஆலோசனை ஒருவேளை உனக்கு கலங்கி மன சோர்வடைந்து ரொம்ப கலங்கி திகைத்து நிற்கிற நேரத்துல கர்த்தர் சொல்லுவார் மகனே பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இப்படிப்போ அந்த காரியம் உனக்கு வாக்கியம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒருவேளை உனக்கு பயங்கரமான கவலையிலோ அல்லது எந்த நீ வேதனைப்பட்டு இருந்தாலும் கர்த்தரு வழி நடத்தக்கூடிய ஆலோசனை உனக்கு போதிக்கிற ஆலோசனை அலையிலோயா கர்த்தருடைய ஆலோசனை நம்ம கேட்போமானால் நமக்கு சுகம் உண்டாகும் கர்த்தருடைய ஆலோசனை நம்ம கேட்ட என்ன ஆகும் சுகம் உண்டாகும் பிரிமன கர்த்த பிள்ளைய தேவஜனமே நம்பர் ஒன் முதலாவது கத்துடைய ஆலோசனை கத்துடைய ஆலோசனைக்காக கொடுத்தவர்க்கு நாம் துதிக்க வேண்டும் எப்படி என்ன பண்ணோம் துதிக்கணும் அதுதான் தாவித சொல்றாரு நான் கத்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் நான் கத்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவருடைய துதி எப்போது என் வாயில் இருக்கும் ஏன் ஏன் துதிக்கணும் கத்தர் நம்மளை கைட் பண்றாரு நல்ல ஆலோசனை தொந்து நம்மளை கைட் பண்றாரு நல்ல வழி நடத்துகிறாரு கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை கேட்டு நீ போனேன்னா உனக்கு நஷ்டம் வராது இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல என்ன பண்றாங்க நல்ல வருமானம் வருது ஆனா வருமானம் என்ன பண்றோன்னு தெரியல வீணா செலவாகுது அவங்க கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அந்த வருமானத்தை செலவு இல்ல கத்தோடைய ஆலோசனையின்படி அந்த குடும்பத்தை நடத்துறதில்ல கர்த்துடைய ஆலோசனை கேட்டு குடும்பம் நடந்து நடப்புமானால் அந்த குடும்பத்துல துண்டு விடாது துண்டு என்னென்ன பேலன்ஸ் கடன் இருக்காது கத்துடைய ஆலோசனை கேட்டு போறான் என்ன எங்க போறான் வரி பணம் கட்டுறதுக்கு வரி பணத்தைப்பா உனக்கும் கட்டணும் எனக்கும் கட்டணும் இப்ப என்ன செய்யறதுன்னு அப்ப கேக்கும் போது ஏசப்பா சொல்றாரு போ தூண்டில் போடு தூண்டில் ஒரு மீன் அகப்படும் முதல்ல அகப்படுற மீனை வாய பொலு வாய்பலா வெள்ளி நாணயம் இருக்கும் அதை எடுத்து உனக்கும் எனக்கும் கட்டு போறான் அதே போல தூண்டில் போடுறான் தூண்டில் போடும் போது அதே போல ஒரு மீன் கிடைக்கிறது வாயை புலக்கிறான் வெள்ளி நாணயம் இருக்கிறது ஒரு பைசா கூட இருக்குது கரெக்டாகுது ஏசாப்பாவுக்கு எவ்வளவு வரி கட்டணும் இவனுக்கு எவ்வளவு வரி கட்டணும்ன்றதுக்கு சேர்த்து அதுல இருக்கு அமை சொல்லுங்களேன் என்ன ஐயா அதால மீன் பிடிக்க முடியாது தூண்டில் போட முடியாது என்ன அவனுக்கும் நஷ்டம் எனக்கும் நஷ்டம் ஆலோசனை கேட்டு போனா அங்க தேவையை சந்திக்கப்பட்டது இன்னைக்கு நிறைய பேர் கர்த்துடைய ஆலோசனை கேட்கிறது குறைவு கத்தருடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறது இல்லை அதை தான் ஆண்டவர் சொல்றாரு கத்துடைய ஆலோசனை உன்னை போதிக்கிற ஆலோசனை உன்னை வழி நடத்தக்கூடிய ஆலோசனை அதுதான் தாவீது சொல்றாரு நான் கத்தரை எக்காலத்தில் சோத்தரிப்பேன் எனக்கு ஆலோசனை தந்தவரை நான் துதிப்பேன் நம்பர் ஒன் நம்பர் டூ அடுத்தது வாசிக்கலாம் நீதிமொழிகள் எழுதின புத்தகத்துல இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு ஆறு அங்க கத்துடைய வார்த்தை என்ன சொல்றது பார்க்கலாம் இருபத்தி நாலு ஆறு நல்ல யோசனை செய்து நல்ல யோசனை தந்து யுத்தம் பண்ணு ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் ஆலோசனை கத்துடைய ஆலோசனை கேட்டு நடக்கிற குடும்பங்கள் கத்துடைய ஆலோசனை கேட்டு நடக்கிற சகோதரன் கத்துடைய ஆலோசனை கேட்டு நடக்கிற சகோதரி பிள்ளைகள் யாரா இருந்தாலும் ஜெயம் கிடைக்கும் ஆமா சொல்லுங்களேன் கிடைக்குமா ஜெயம் கிடைக்கும் குடும்பங்களுக்கு கத்துடைய ஆலோசனை கேட்டு நடக்கிற குடும்பங்களில் ஜெயம் உண்டாகும் இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்கு ஜெயம் கிடைக்கல தோல்வி ஏன் தோல்வி வருது அங்க யாருடைய ஆலோசனை இல்லை நிறைய வீட்டில் எழுதியிருப்பாங்க தலைவர் இயேசு எழுதியிருப்பாங்க ஆனா ஏசு அந்த வீட்டுக்கு தலைவரா இருக்க மாட்டாரு என் வீட்டுக்கு ஏசுதான் சொல்லிப்பாங்க ஆனா அவங்களுக்கோ அவங்க வீட்டுக்கோ அவருக்கோ இயேசு இருக்க முடியாது மனிதர்கள் உலக மனிதர்கள் உலக ஆளுக்கெல்லாம் உனக்கு ஆலோசனை பண்ணி கைட் பண்ணுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்கப்பா அவன் என் பேச்ச கேட்க மாட்டான் என் பேச்ச என் பையன் கேட்க மாட்டான்பா அவன் சொன்னாதான்பா பேசுவான் அவங்க கேள்வி போய் சொல்லுப்பா கொஞ்சம் அவனை கொஞ்சம் பேச சொல்லுப்பா இன்னைக்கு அப்படிதான் போய் இன்னைக்குது உலகம் வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆலோசனை கேட்கிற குடும்பம் கர்த்துடைய ஆலோசனை கேட்டு நடக்கிற குடும்பம் கர்த்துடைய ஆலோசனை படி நடக்கிற குடும்பம் என்ன கிடைக்கிறதா ஜெயம் கிடைக்கிறது சொல்லுங்க என்ன கிடைக்கிறது ஜெயம் கிடைக்கிறது ஆமாம் சொல்லுங்களேன் அலையிலோயா இன்னைக்கு கர்த்துடைய ஆலோசனை படி நடக்கிறவர்களுக்கு ஜெயம் உண்டாகும் ஒருவேளை கஷ்டமா கூட இருக்கலாம் எப்பா போகாத அதை செய்யாதன்னு சொல்றது கஷ்டமா கூட இருக்கலாம் ஆனா அந்த காரியத்துல நீ தான் ஜெயம் கிடைக்கும் அந்த வேலை அந்த நேரம் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இருக்கும் ஏன் அப்படி சொல்லிட்டாங்க ஏன் அப்படி இருக்கான்னு என்ன இல்லை அந்த நேரம் அப்படி இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்படிய வேண்டும் அந்த வாத்தைக்கு நம்ம கீழ்படிந்து அந்த வார்த்தையின்படி நம்ம கீழ்படிந்து இசைந்து இருக்கும்போது தான் ஜெயம் கிடைக்கும் அதுதான் அந்த வசனம் அழகா சொல்லுது என்ன பண்ணுது நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு அடே ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும் கருத்துடைய ஆலோசனை கேட்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாகும் ஆமே சொல்லுங்களேன் இப்ப யோசப்புக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு பார்வனுடைய ராஜாவுக்கு அந்த எகுத்து தேசத்தினுடைய அதிபதிக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு என்ன ஆலோசனை சொல்றாரு ஏழு வருஷம் நல்ல மழை பெய்யும் நல்ல தானியம் நல்ல பயிர் நல்ல பண்ண பண்ண வளையும் நல்ல தேசம் செழித்திருக்க ஏழு வருஷம் ஏழு வருஷம் அந்த உலகத்துல தேசத்துல பஞ்சம் உண்டாகும் அதனால நல்ல வளையும் போது தானியங்களை சேர்த்து வச்சாதான் இந்த மக்களை நீ காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு அந்த ஆலோசனை கேட்டு ஏ எண்பத்த பையன நீ யாரு சிறசாய கைதி அடிமை நீ சொன்ன கேப்பனா நீ நான் கேட்கணுமா என்று சொல்லாமல் அந்த ஆலோசனையை உடனே ஏற்றுக்கொண்டு அப்படியான இதை உண்மையானால் இந்த ஆலோசனை சொல்வது அப்படியே நடக்குமானால் இதை நீயே கெய்ட் பண்ணுன்னு சொல்லி என் மனைவி என் குடும்பத்தை தவிர எல்லாமே நீ தான் நடத்தணும்னு சொல்லி அப்படி அவர் கையில் கொடுத்துட்டாரு ஆமே சொல்லுங்களேன் ராஜபரத் அப்படியே கொடுத்துட்டாரு அதே போல தேசத்துல ஏழு வருஷம் நல்ல செழிப்பா இருந்தது நல்ல மழை பழிந்து நல்ல விவசாயம் வளர்ந்தது ஏழு வருஷம் மழை இல்லாமல் பஞ்சமா இருந்தது அந்த ஆலோசனை கேட்டதுனால ஏக தேசத்துல ஜனங்கள் போஷிக்கப்பட்டார்கள் அதுல யாக்கோப்பத்தின் யாக்கோப்பு குடும்பமும் போஷிக்கப்பட்டது அவன் சொல்லுங்களேன் அலையிலோயா இன்னைக்கு நிறைய பேர் கத்துடைய ஆலோசனை கேட்கறது இல்ல எப்பா ஒரு பைக் வாங்கினோட இன்னைக்கு ஜோம் பண்ணி பைக் வாங்கலாமா வானாவா எதுவுமே நம்ம என்ன பண்றதில்லை செய்யறதே இல்லை ஒரு தம்பி எங்களோட ஜபத்துக்கு வந்தாங்க ஜபத்துக்கு வரும்போது அவங்க அப்பா அம்மா அப்படி ஒரு மாதிரியா சொன்னாங்க ஐயா அவன் போய் கல்லறிலயே படுத்துக்கிறான் சுடுகட்லேயே பார்த்துக்கிறான் பிடிக்கிறான் 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 அவன் உனியுமே பண்ண உள்ள என்ன பண்ணாலும் அவன் ஏற்றுக்க மாட்டேன்றான் பேய்புஷின் பிசாசு புஷுனுக்குது பிடிக்குது அப்படிக்குதுன்னு சொல்லி வந்தாங்க அவனுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனை சொல்லி ஜெபித்து அமிச்சேன் இன்னைக்கு நல்லா இருக்கிறான் ட்ரெஸ் செய்தி ஆமாம் சொல்லுங்களேன் நாமளே இன்னைக்கு உருவாக்கிறோம் பேய் புஷனுக்குது பிசாசு புஷனுக்குது ஒண்ணு இல்லை அவன் பைக்கு கேட்டுக்கிறான் அவன் பேசுறதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சோம் அவன் பைக்கு கேட்டுக்கிறான் ரெண்டு லட்சம் ரூபாய் மூணு லட்ச ரூபாய் பைக்கு அந்த பைக்கு மதிப்பு நல்ல சொத்து இருக்கிறவங்க தான் நல்ல வசதி இருக்கிறவங்க தான் ஆனா அவங்க அந்த பைக்கை வாங்கி தர மாட்டேன்னு மறுத்து இருக்கிறாங்க இருந்து வீட்டில் சாப்பிட்றதுல அதுலேருந்து வீட்டில் இப்போ யார்ட்டு பேசுறதில்ல யாருக்கும் வேலைக்கு போகிறது இல்லை அப்பாண்ட்டே பேசுறதுல அம்மாண்ட இல்லை போய் ஏற்கனவே அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் இறந்துட்டு இருக்கிறான் அவங்க இறந்து இறந்த அண்ணனுக்கு சமாதி கட்டிக்கிறாங்க அந்த சமாதியில் போய் பார்த்துக்கணும் அதனால என்ன பண்ணிட்டாங்க அண்ணன் தான் புச்சுவேஷனுக்குறான் இவனைன்னு அவங்க இவங்களே கற்பனை உருவாக்கினான் என்னென்னு வந்தா நான் பேயம் ஓட்டுல பிசாசம் ஓட்டல எதுவுமே பண்ணல அவனுக்கு ஆலோசனை தான் சொன்னேன் அதே போல் அந்த ஆலோசனைக்கு சொல்லிட்டு அதே போல் அவங்க அப்பாவுக்கு சொன்னேன் ஒரு பைக் வாங்கி கொடுங்கன்னு பைக்கு கூட எனக்கு ஆனால் எனக்கு செல்போனு தான் வாங்கி கொடுங்கன்னு கேட்டான் நான் அவன் பைக்கு கூட மூணு லட்சம்ன்றே கஷ்டம் தான் எனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுன்னு நினைக்கிறான் செல்போனு தான் வாங்கி கொத்துக்குறாங்க இன்னைக்கு நல்ல புள்ளியாக்குறான் வீட்டுக்கு புரியுதுல நான் பேயம் ஓட்லையே சோனியமே இல்லை மந்திரமே இல்லை எதுவுமே இல்லையா நான் ஊரை சொன்ன பேரை சொன்ன அவங்களுக்கு எல்லாமே தெரியும் புரியுதா எதுவுமே இல்லை அவனுக்கு ஆனால் இவங்க கற்பனை பண்ணிக்கினாங்க சுடுகல பார்த்துக்குறான் ஏற்கனவே செத்து போன பண்ண பார்த்து பார்த்துன்னுக்குறான் அவன் தான் இவனை புஷின்னுக்குறான் ஒன்றுமே இல்லைங்க அவனுக்குள்ள ஒரு இடுமாப்பு வந்துடுச்சு என்ன சொத்துக்கள் அதுக்குதா இதுகளுக்குதா பணம் அதுக்குதா ஒரு பைக்கை ஏன் வாங்கி தர மாட்டேன்றாங்க அது கூட அவன் சொல்லிக்கிறான் கொஞ்சம் கட்டிட்டு எனக்கு வாங்கி கொடுங்க நான் மாசம் டீ கூட நான் கட்டிக்கிறேன்னு கூட சொல்லிக்கிறான் அது கூட இவங்க ஒத்துட்டு வராதுனால அப்படியா சரின்ட்டு அதில் இருந்து சாப்பிட்றதில்ல செய்கிறதில்ல எதுவுமே பண்ணுறதில்ல நல்லா என்ன பண்ணான் போய் சுடுகட்டில் பத்துக்கிறது பகலு உள்ளா ராத்திரி போவோம் பகலும் எப்போ பார்த்தாலும் சுடுகட்டில் பார்த்து தான் என்னன்னு நினைப்பாங்க இவங்க கற்பனை பண்ணிங்கன்னா பேய் பூசிச்சி பேய்பூசிச்சின்னு மாங்காட்டுல ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன பைத்துக்கார ஹாஸ்பிட்டல மென்டல் ஹாஸ்பிட்டலா மாங்காட்டுல தான் எங்கன்னு தெரியல மாங்காடுன்னு சொன்னாங்க மாங்காட்டுல கூட அவனை நாற்பது நாள் வச்சிருந்துக்கிறாங்க அடா பையனுக்கு என்னமே இல்லடா பைத்திய இல்லடா என்ன விட்டுருங்கன்னு கூட அவங்க ஆலையாச்சுன்னு நாற்பது நாள் முப்பது நாள் ஓடாண்டுக்கிறான் அப்போ கூட அவங்களுக்கு என்ன பண்ணல புரியல பாருங்க தகுப்பனுக்கு தாய்க்கு அந்த தம்பிக்கு நான் ஆலோசனை தான் கொடுத்தேன் கத்திர எனக்கு அப்பா இந்த பையனுக்கு ஒண்ணுமே கிடையாது இவன பேசினாரு அவனை தனியா பேசினேன் அவன் சொன்னதெல்லாம் கே கேதர் பண்ணேன் அவங்க அப்பா அவனை தனியா பேசினேன் அவங்க அப்பா சொன்னதெல்லாம் கேதர் பண்ணி ரெண்டு பேருக்கு பதில் கொடுத்தேன் அவன் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு பைக் கூட விடவானா எனக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு நல்லா வேலைக்கு போறான் நல்லா இருக்கிறான் நல்லா பயனாகிறான் ஆமாம் சொல்லுங்களேன் அலையிலயா அப்போ ஆலோசனை தான் ஆலோசனை நிறைய ஆலோசனை இருக்கிற இடத்துல சுகம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் கத்துடைய ஆலோசனை ஜெயம் கிடைக்கும் கத்துடைய ஆலோசனை உனக்கு வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும் ஆமாம் சொல்லுங்களேன் லேலோயா அப்ப முதல் சொன்னேன் கத்துடைய ஆலோசனை தந்தவரை நான் கத்தரை துதிப்பேன் என்று தாவிது சொல்றாரு கத்துடைய ஆலோசனைனால ஜெயம் கிடைக்கும் வேகமா வாசிங்க மூன்றாவது நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாம் வாசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபது பதினெட்டு வேகமா வாசிங்க ஆலோசனைனால் எண்ணங்கள் ஸ்திரப்படும்

நிக்கிற வழியில ஏய் எல்லாம் போதுரா வாடா நம்ம இதெல்லாம் என்ஜாய் பண்ணலடா இது வாலிபண்டா இதெல்லாம் சாப்பிடுறா அப்படா அப்படான்னு சொன்னா என்ன அந்த ஆலோசனை என்னை திசை திருப்பி எங்க கொண்டு போகுது நரகத்திற்கு கொண்டு போகுது பாதாளத்துக்கு கொண்டு போகுது அதுதான் வேதம் சொல்றது நல்ல யோசனை அல்லது ஆலோசனை உன் எண்ணங்களை சிறப்படுத்துது அமே சொல்லுங்களேன் அலே லோயா ஒரு மாதிரி உன் மண்டை குழப்பதா ஒரு மாதிரி சூழ்நிலை சரியில்லையா பைபிள் எடுத்து நல்லா படி ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் மூணு அதிகாரம் நாலு அதிகாரம் படி அப்படியும் இல்லையா போன் போடு ஐயா பாச ஐயா எனக்கு ஒரு மாதிரி ஒரு இல்லையா டைம் செட் இருக்குது இருக்குது நேர் முட்டி போட்டு நீயே ஜபம் பண்ண ஏன்னா பைபிள்ல ரெபேக்கால் என்றதான ஒரு சகோதரி இருக்கிறாங்க ஈசாக்குனுடைய மனைவி அந்த மனைவி வயிற்றுல ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்குது அந்த பிரச்சனை நேரத்துல நேரம் தேவாலயத்துல போய் ஜபம் பண்றா அப்போ ஐயா என்னன்னே தெரியல எல்லா பெண்களுக்கும் இயல்பான ஒன்று தான் குழந்தை அசைவு இருக்கிறது திரும்புறது உதைக்கிறது எல்லாம் பண்ணுறது எல்லா பெண்களுக்கும் இயல்பு தான் அது இருக்கணும் இல்லைன்னா குழந்தை இல்ல செத்து போச்சுன்னு அர்த்தம் எல்லா டாக்டருங்க கேட்பாங்க ஏமா குழந்தை அசைவு இருக்கா குழந்தை உதைக்குதா திரும்புதா எதா படுதான்னு கேட்பாங்க இது இயல்பான ஒன்று ஆனால் இவளுக்கு அதிகமாகுது இந்த ரிபேக்களுக்கு அதிகமாகுது அப்போ அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரிபேக்கால் என்ன பண்ணுறாங்க இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜபிக்கிறாங்க ஜபிக்கும் போது கத்த சொல்றாரு எப்பா பயப்படாத உன் வயிற்றுல ரெண்டு ஜாதி உருவாக போகுது மூத்தவன் இளையவன ஜபிக்க போறான் ஆலோசனை கரெக்டாகுதா கரெக்டான ஆலோசனை கத்த வெளிப்படுத்தாரா ஐயோ நம்ம என்ன பண்றோம் இங்க அங்க ஓடி அங்க ஓடி கை நீட்டி இதை பண்ணி அதை பண்ணு இதை அப்படி இல்லைங்க கத்துடைய ஆலோசனை உன் எண்ணங்களை சிறப்படுத்தும் உன் எண்ணத்தை பரிசுத்தமாக்கும் உன் சிந்தனையை பரிசுத்தமாக்கும் உன் வழியை பரிசுத்தமாக்கு கரெக்டா எங்க போய் வழி தெரியாம திசை தெரியாம நிக்கிறோம் அங்க கர்த்தர் நேர் வழியில கர்த்தர் உன்னை நடத்துவா அலையலூயா அலையலூயா கத்தர் கத்தருடைய பிள்ளைகளை தேவச்சனமே கர்த்தருடைய ஆலோசனை எண்ணங்களை சிறப்படுத்தும் கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன் வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தி வாசிங்க பதினஞ்சு இருபத்தி நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தி ஆலோசனை இல்லாமல் இல்லாமையால் ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் எண்ணங்கள் போகும் சித்தி மட்டு போகும் ஆலோசனைக்காரர் ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் உறுதிப்படும் கைதடல கைதட சொல்லுங்களா ஆலோசனை இருந்தால் என்னப்படும் உறுதிப்படும் அதுதான் பைபிள்ல பாக்கிறோம் மத்திய புசத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் என்ன பண்ணுமா உட்காந்து வரவு செலவு கணக்கு பார்க்கணுமா இருக்குது பத்து பிடிச்சி கடகால வெட்ட எப்ப கட்டுறது காலிக்கு இது காலி பிடிச்சி கட்டு இப்படி கட்டு இப்படி கிழக்கு நூறு அடி மேற்கு வடக்கு மேற்கு ஒரு நூறு அடி வச்சு கட்டுன்னு கட்டிங்களா எப்ப கட்டுறது அதுதான் பைபிள் சொல்றது ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமா உட்காந்து வரவு செலவை கணக்கு பார்த்து கட்டணும் அது நம்ம சொல்லுவாங்க எல்லாரும் பெரியவங்க சொல்லுவாங்க வரலைக்கேத்த வீக்கம் உட்காந்து தான் படுக்கணும் நின்னுங்கன்னு படுக்க முடியாது நிறைய கருத்து சொல்லுவாங்க உட்காந்து தான் நின்னுங்கன்னு பார்த்த மண்டை ஓடஞ்சிடும் மண்டை ஓடையும் உட்காந்து படுக்கணும் அப்போ உனக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணும் இல்லை நான் இல்லை அவசரப்படாத என்ன பண்ணாத அதனால தான் இன்னைக்கு நிறைய கடன் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் இன்னைக்கு ரெண்டு நாள் வேலைக்கு போனோம் நாலு நாளைக்கு நாலு நாளைக்கு வேலை இல்லையா ஆறு மாதம் மழை பெய்யுது ஆறு மாதம் மழை பெய்யலை அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணும் கடமும் வாங்கணும் புரியுதா அந்த கடன் வாங்குறதும் சரி எதுவாக இருந்தாலும் அது உறுதிப்படுமா அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கும் போது என்ன பண்ணுமா உறுதிப்படும் உறுதி இல்லாம போது வாழ்க்கையில நிறைவேறாம போகுது காரணம் என்ன அவருடைய ஆலோசனை இல்லை ஆம சொல்லுங்களேன் என்னுடைய மகன் இருக்கிறாரு என்னுடைய மகன் பெய் சாமியில் இருக்கிறாரு அவரு எங்களுடைய மனைவி வயிற்றுல கர்ப்பமா இருக்கும் போது மலேரியா டைப்பாய்டு ரெண்டுமே ரத்தத்தில் கலந்துச்சு பயங்கர ஜுரம் எல்லாம் மாத்திரை மருந்து ஊசி ட்ரிப்பு ஏற்றினே இருக்கிறாங்க கடைசியாக நிலைமையை வந்துச்சு அப்போது மருத்துவரே சொல்கிறாங்க இந்த குழந்தைய அபேஷன் பண்ணிவிடுங்க இந்த குழந்தை என்ன பண்ணுங்க அபேஷன் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய மாத்திரை மருந்து போச்சா போட்டாச்சு நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க பின்னாடி இந்த குழந்தை பிறகுதா ஏதாவது கை கால உணர்ச்சியோ அல்லது குன்றியோ பிறந்தா ஊழித்துக்கு இடரு உண்டாகும் இதை அபேஷம் பண்ணுங்கன்னு சொல்றாரு ஏன்னா ரட்சிப்புக்குள்ள நடத்தின பாஸ்டர் சொல்றாரு அவரு என்ன சொல்றாரு தெரியுமா அவர் தான் முதல் சொன்னவர் அபேஷம் பண்ணிடு அது கூட நாளைக்கு நாள் என்ன பண்ணாது இன்னைக்கே வா இன்னைக்கு நானே வரேன்றாரு அவரே சொல்றாரு ஏன்னா ரட்சிப்புக்குள்ள நடத்தின ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்ற பாஸ்டர் சொல்றாரு அபேஷன் பண்ணிடுன்றாரு டாக்டர் சொல்றதை வச்சு எங்க அம்மாவும் சொல்றாங்க அபேஷம் பண்ணிடலாம்பா டாக்டர் அம்மா அப்படி சொல்லிட்டாங்க என்னை திட்டினாங்க பைத்திகாரி பெரிய உயிரை காப்பாத்து எத்தனை பொருளைனாலும் பெத்து போடுவான்னு சொல்றாங்க அதனால அபேஷம் பண்ணலான்னு எங்க அம்மாவும் சொல்றாங்க அப்ப எல்லாருடைய ஆலோசனை கேட்டு நான் ஆண்டவர் இடத்துல ஜபிக்கிறேன் ஆண்டவரை நீங்க என்ன சொல்றீங்கப்பா ஆண்டவரை நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய ஆலோசனை என்ன நீங்க என்னதான் சொல்றீங்கப்பா பாஸ்ட் சொல்றாரு டாக்டர் சொல்றாங்க அம்மா சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்க நிறைய மாத்திரை சாப்பிட்டாச்சு நிறைய ஊசி போட்டாச்சு நிறைய பிரச்சனை இந்த குழந்தை வேண்டுமே வேண்டாம்னு சொல்லும் போது கத்த சொல்றாரு இல்ல இந்த குழந்தை நல்லா இருக்குது இந்த குழந்தை நல்லா நான் தருவேன் இவனை தேசத்துல உயர்த்த போறேன் இவனை ஆசிர்வதிக்க போறேன் சொல்லி கத்த நல்ல வெளிப்படுத்த வந்து பையன் சொல்லுவத உடனே அந்த நீங்க சொன்ன செய்திய நீ சொன்ன வார்த்தை எல்லாம் கேட்டு நம்புறேன் அந்த நம்புறன்ற வார்த்தை தான் பெய்த்து தமிழ விசுவாசம் இங்கிலீஷ்ல பெய்த்துன்னு பெயர் வைக்கிறேன் ஆமய சொல்லுங்களேன் அலையலோயா நம்பரும்பா நீ சொன்னதை நம்பரும்பா பையன் தருவன் சொன்னதை நம்புற பையனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னதை நம்புற பையனை உயர்த்தவன் சொன்னதை நம்புறேன் இந்த நல்ல எந்த பிரச்சனை இல்லை நல்ல குழந்தை பிறக்கன்னு சொன்னீங்க அது நம்புறேன்னு சொல்லிதான் பெயர் வைக்கிறேன் அதே போல நாட்கள் கடந்து போனது குழந்தை பிறக்குது இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எந்த குறைபாடும் அஞ்சு வரல நாலு வரல இல்லை பத்து வரல ஒன்னே முக்கா வரலு இல்லாம இல்ல எல்லாம் கண்ணு மூக்கு காது எல்லாம் இருக்க வேண்டிய இருக்க வச்சுதான் கத்த போறக்க வச்சார் அமைய சொல்லுங்க அலையிலோயா என்ன உறுதிப்படும் ஆலோசனை கேட்டு நான் அபிஷேகம் பண்ணி இருந்தா இல்ல அமைய சொல்லுங்க அலையலோயா எங்க அம்மா ஆலோசனை கேட்டு நான் அபிஷேகம் இல்ல அந்த டாக்டர் ஆலோசனை கேட்டு இது அபிஷேகம் இல்லை ஒரு மகனை உறுதிப்படுத்தணும்னா அந்த ஆலோசனை வேணும் ஜரத்தையெல்லாம் ரத்தத்தில் கலந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் வீட்டில் கூட ஏதாவது ப்ராப்ளம் கா பயப்படாதீங்க கத்தருடைய ஆலோசனை கேளுங்க அண்டவரையே என்ன செய்யணும்னு சொல்லி கேளுங்க கத்தர் அதை உறுதிப்படுத்துவா உறுதி என்ன நிலைக்க பண்ணுவா ராமேஷ் சொல்லுங்களேன் இல்லையிலோயா என்ன பண்ணுவாரு நிலைக்க பண்ணுவாரு இல்லன்னா நிலைக்காதுங்க என் ஆலோசனை கேட்டாலும் உன் ஆலோசனை கேட்டாலும் நிலைக்காதுங்க கர்த்துடைய ஆலோசனை கேட்கணும் நிலைக்குங்க ஓடுறாரு ஆபிருகா ஓடுறாரு அண்டவரை ஆண்டு வரைய தோத்துறோம் 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 வானத்தை போல நசத்தத்தை போல பண்ணுவேன்னு சொன்னீங்களே சந்ததி பெருகுன்னு சொன்னீங்களே இப்ப என்னப்பா இதுவரை இல்ல அடிமையா கொண்டு வந்த அந்த வேலைக்காரன் நானப்பட்ட சுதந்திர வேலையை ஏத்துக்கிட்டா பைனா ஏத்துக்கிட்டா தத்தம் ஏத்துக்கிட்டா ஏய் அவசரப்படாதரா இது வேண்டாம்டா அண்டவரே தோத்துறான் தோத்துறான் தோத்துறோம் இப்ப ஆண்டவர இஸ்ம வேலை அ நேத்துடா அவனியம் வேண்டாம் சாராளுடைய வயித்துல பிறக்குறதே உனக்கு சுதந்திரவாளி ஆமே சொல்லுங்களேன் இலையிலோயா கத்தர் சொல்லிட்டாரு மாத்தவே மாத்த முடியாதுங்க ஒருவேளை அந்த ஆலோசனை நிறைவேறுவதற்கு உருதி பண்ணுவதற்கு கால தாமதங்கள் ஆகலாம் ஆனால் நீங்க பயப்படாதீங்க நிச்சயம் கத்தருடைய ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு நாளும் கேளுங்க ஒவ்வொரு நாளும் கத்தரு கேளுங்க நானே ரெண்டு நாளா ஜெபம் பண்ணுகிறேன் என்ன ஜெபம் ரொம்ப பலவீனமா இருக்குது என் உடம்பு ரொம்ப சரீரம் பலவீனமா இருக்குது பலவீனமாக்குறதுனால அண்ட ஒரு இறைச்சியே சாப்பிட்றது இல்ல மாம்சமே சாப்பிடறது இல்லை நான்வெஜ்ஜே சாப்பிட்றது இல்லையே அதனால காடியாவது சாப்பிடலாம் காடியாவது சாப்பிட்லாமா அண்டவரே சொல்லுங்கப்பா சொல்லுங்க காடை கறி சாப்பிட்றேன் சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் அதிகம் சொல்றாரு அதுவும் நான் உனக்கு புறம்பே வைக்கிறேன் அதுவும் நான் அலோ பண்ணல ஆமையா சொல்லுங்களேன் அலையிலோயா ரெண்டு நாள் தான் எங்க மகன் போன் பண்ணும்போது சொல்றேன் இல்ல என்னன்னு தெரியல நான் நான் தனியா தானே போறேன் வரேன் இதுவரையும் அந்த சாப்பிடணுன்ற எண்ணமே எனக்கு வரல சாப்பிடணுன்ற எண்ணமும் இல்லை சாப்பிடக்கூடாதுபடி கர்த்தரை விலைக்கு வச்சுக்கிறேன் என்னன்னு தெரியல என் சரீரத்துல எந்த ப்ராப்ளம் இல்லை ஏதோ கர்த்தரி அதை கீழ்ப்படுத்ததுக்காக வச்சுக்கிறாரா இல்ல தானியலை போல மரக்கரைகளில் சாப்பிட்டு விசேஷித்து அற்புதங்களை நடப்பாக வச்சுக்கிறாரா எனக்கு தெரியல ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கத்தர் பேசும்போது சொன்னாரு நான் உன்னை பெலப்படுத்துவேன் அம்மா சொல்லுங்களேன் இலையிலோயா நான் உன்னை பெலப்படுத்துவேன் ஒரு மாம்சத்தை சாப்பிட்டு பலவா வர வேண்டும் நினைக்கிறியா அதுக்கு மேலான பலன் நான் உனக்கு தருவேன் ஆமா சொல்லுங்களேன் இலையிலோயா என கேட்டு கொண்டு இருக்கிற கத்துடைய பிள்ளையே தேவஜனமே கத்த சொல்றாரு கத்துடைய ஆலோசனை கேட்டு நடந்தா உனக்கு வாழ்க்கையிலே உறுதிப்படும் கத்துடைய ஆலோசனை கேட்டு நடக்கிற குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகும் புரியுதுங்களா என்ன உண்டாகும் சமாதானம் உண்டாகும் கத்துடைய ஆலோசனை கேட்காம என்ன பண்றது இல்லை இன்னைக்கு நிறைய பேரு கேட்கிறதே இல்லை நம்ம சொல்றது ஐயா அப்படியெல்லாம் இல்லையா அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு போறாங்க அப்புறம் வராங்க ஐயா இப்படி ஆயிடுச்சியா அப்படி ஆயிடுச்சியான்றாங்க இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே உறுதிப்படவில்லை ஆமய சொல்லுங்களேன் இல்லையிலோயா என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கத்துடைய பிள்ளையே கத்துடைய ஆலோசனை உன் வாழ்க்கையில உறுதிப்படும் கத்துடைய ஆலோசனை உன் வாழ்க்கையில கத்தரை தந்தவரை துதிங்கள் என்று தாவித சொன்னதை போல கத்தரை துதிங்கள் கத்துடைய ஆலோசனை உன் வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கும் கத்துடைய ஆலோசனை எண்ணங்களை சிறப்படுத்தும் எல்லாரும் செபிக்கலாமா ஏசு கிறிஸ்துவின் ரத்தச்யம் ஆண்டவர ஏசு கிறிஸ்துவின் ஜெயம் ஏசு கிறிஸ்துவின் ஜெயம்